வெச்சராஜன் கூட்டி கொடுத்தாரா? என்ன சார் இதெல்லாம்? வெச்சராஜன் விளக்கு குடிச்சாரா? பாதிக்கப்பட்ட நான் பேசுவோண்டா மயிறு, உன் சனாந்த பேசுவோண்டா. எச்சராஜா என்கிற பொறுக்கி நாயே நாங்க செருப்பால் அடிப்போம். அங்க போய் புடுங்கிருக்கியா நீ? அங்கெல்லாம் புடுங்க மாட்டான் அந்த எச்சராஜா பொறுக்கி நாய், பார்ப்பன பொறுக்கி நாய், பூணல் போட்ட பொறுக்கி நாய். ராமனை ஏற்றுக்கொண்டாலேயே ஒரு கிறிஸ்தவன் இந்த நாட்டில் தன்னை வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன், அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன். இவனெல்லாம் செருப்பாலேயே ஆட்சி வெளியிட்டுங்க. பல முறைச்சும் போக மாட்டான். பத்து லட்சத்துல ஆரம்பிச்சு இப்ப 10 கோடி ரூபாய் போயிருக்கு. என் தலைய சேவுனா 10 கோடி ரூபாய் பரிசு. சொன்னது யாரு? சாமியாரு. எனக்கு ஒரு மாதிரி கேவலமானவன் மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான், நீ கேவலமானவனடா, ஒரு மாதிரி கன்றாவியானவன்டா. ஏய் உண்மைதான். இந்த பாரத் மண்டபம்னு சொன்னாங்க, அங்கே தண்ணி தேங்குது. அது தண்ணி தேங்குதுன்னா அதுக்கு மத்திய அரசு நீங்க குறை சொல்லக்கூடாது. ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். நீ என்ன கேட்ட? இவன் என்ன பதில் சொன்னான் உனக்கு? நான் என்ன கேட்டேன் அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். அவங்க அரசு தானங்க டெல்லியில இருக்கு. இந்த சதி ஏறுதலை பத்தி பேசியிருக்கிறார். உடன்கட்டை ஏறுதல், உடன்கட்டை ஏறுதல் யார் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? அது சனாதனமா அப்படின்னு பேசி தம்பி வசமா சிக்கி இருக்கிறாரு. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா, பொம்பளை சொக்கு. உடன்கட்டை ஏறுதல் சனாதனம் தான். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு? அது அப்படி இல்ல, அது பின்னாட்களில் வந்தது. வழக்கம் போல எங்க போவாங்கன்னா எல்லாத்துக்கும், அவன் வீட்டுல அவனுக்கு 2 நாள் ஒண்ணுக்கு வரலனா கூட அதுக்கு முஸ்லீம் காரணமா. அண்ணாமலைக்கு மானம் சூடு சோரணம் தான். சோத்துல உப்பு போட்டு திங்கிறவரா இருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு பாபா சாஹேப் அம்பேத்கரையும் திருவள்ளுவரையும் கொச்சைப்படுத்தியவர், அவரை கைது செய்யணும்னு அண்ணாமலை பேசணும். இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் சொல்ற ஒரே வார்த்தை விடு, பாத்துக்கலாம். உள்ள மாதிரி முட்டா போயிடலாம் சொல்லுவா. விதவைகள் உடன்கட்டை ஏறுவது எப்ப வந்துச்சு? சனாதன தர்மம் கொண்டு வந்துச்சா? அந்நிய படையெடுப்பு ஆரம்பித்த பிறகு அந்த படையெடுப்புல ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் கொல்லப்பட்ட பிறகு போரில ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார். சனாதன தர்மத்தை பற்றி புரியாத ஆதிக்கத்திலே வந்தவர்கள் ஒரு போரில கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சான். அதனால்தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார். இது சனாதன தர்மத்துல வரலீங்க. நல்லா வளங்குறவனா, தண்ணி தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியா தான் அவன், தண்ணி தான் ஓடுது. உடம்புல ரத்தம் உள்ள சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? முதல்ல அப்படி வந்து இவன் எல்லாம் வந்து விரதம் இருக்கிறான். கிருதாயுகம் தான் முதல்ல உருவானது. எப்படி உலகம் உருவாச்சு இல்ல, பூமி உருவாச்சு இல்ல, அப்ப உருவானது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிருதாயுகத்திலே கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறி விடுவாள். இதற்கு சதி ஏறுதல் என்று பெயர். சனாதனம் என்னை அடிமைப்படுத்துது, என்னை தீட்டுன்னு சொல்லுது, எங்க வீட்டு பெண்களுக்கு கோவில் விடமாட்டின்னு சொல்லுது, இப்ப வரைக்கும் மாதவிடாய் காலத்துல பெண்களை ஒதுக்கி வச்சிருக்க, இதெல்லாம் சனாதனம். இதை எதிர்த்து நான் பேசுவேன். பாதிக்கப்பட்ட நான் பேசுவோண்டா மயிறு. வீட்டிலே இருந்தவன் அண்ணாத்தோட கருணாநிதி
உச்சராஜாங்கிற பொறுக்கி நாயே நாங்க செருப்பால் அடிப்போம் தேவைப்பட்டா நான் அடிக்கிறேன். அவன் ஒரு பொறுக்கிங்க, அவன் பொறுக்கி நாய், அவன் எச்சிராஜா ஒரு பொறுக்கி நாய், அந்த பொறுக்கி நாயே செருப்பால் பெரிய மனிதர் கூட பாக்காம வாயில குச்சி வச்ச குச்சி நாய அவன் கூட இருந்திருக்கணும் விலக்கு பிடிச்சிருக்கணும் இல்லைன்னா அவன் யாரையாவது கூட்டு போய் விட்டுருக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய அமைச்சரே வந்தாக்க இப்படி தொடர்ந்து பேசினாக்க நாங்க இனிமேல் தாங்க மாட்டோம், பொறுத்து கொள்ள முடியாது. தாங்கலன்னா செத்து போச்சு. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஜாக்கெட் அணியக்கூடாது அப்படின்னு சொன்னது சனாதானம். பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னது சனாதானம். இல்ல, எல்லா பெண்களும் ஆடை அணியணும் அப்படின்னு சொன்னது திராவிடம். கோவில் கருவறைகள் நீ வரக்கூடாது, நீ பெரிய ஆண்ட பரம்பரையா இருக்க பிசிய முறுக்கி, ஆனா கோவில் கருவறைகள் வரக்கூடாது, நீ சூத்திரன், நீ வேசி மகர் அப்படின்னு இவங்கதான் எழுதி வச்சிருக்காங்க, நாங்க எழுதி வைக்கல. முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னு நானும் பேசுறேன், நீ என்ன பண்ணி என்னைய முன்னோர்கள், பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட கண்டுபிடிச்சானா, பிளைன கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா, இவர்களை எல்லாம் எப்படியா திருத்தறது? சிராஜா வந்து ஒரு அயோக்கியன், ஒரு கேடு கட்ட பிறவி, திருளுத்துற நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாயோட கேவலம் பேச இந்த பொறுக்கி நாய், இவனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஒருத்தர் கருத்து சொல்லிட்டாரு அப்படின்றக்காக அவரை கண்ணன் நோண்டுவோம், மூக்க நோண்டுவோம், தசரதனுக்கு பிறந்தவன் ராமன் நான் சொல்லுவேன். திருவள்ளுவர் யாருக்கு பிறந்தார்? திருவள்ளுவருடைய அப்பா யாரு? அவரு உர்ற மூத்தல வந்து உப்பு கைக்குமா இல்ல வந்து சக்கரையா இனிக்குமா, இதெல்லாமா கேட்டாங்க? மாட்டிக்க, அம்பேத்கர் இவன் ஜாதி இல்ல, திருமாவளவன் ஜாதியா சொல்லு. திருமாவளவர் பறையர், அம்பேத்கர் சக்கலியர். அம்பேத்கர் எப்படிதான் உன் ஜாதியா இருக்க முடியும்? இந்த ஊர்ல இருக்கிற பறையர்கள் யாராவது சக்கலியார்கள் மனம் முடிப்பானா, கல்யாணம் பண்ணிப்பானா? பறையர் யாராவது பல்லர்ல கல்யாணம் பண்ணிப்பாரா? எவனுக்குமே ஒண்ணும் கிடையாதுரா, நீங்களாம் அடிச்சிட்டு நிக்கிறவனுங்க, அடிச்சிட்டுங்கிறவனுங்க. அந்த அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டியூஷனையே கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி பல பேர் எழுதிட்டு இருக்கானுங்க, பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இருக்கிற ஆட்சி காலம் அதையே சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு துதி பாடிட்டு இருக்கானுங்க. அவனே ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டானே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான்.